ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரிவ்யூ சீரீஸ். இந்த தமிழ் இன்றைக்கும் ஒரு பெஸ்ட் ரிவ்யூ சீரீஸ் தான் பார்க்க போகிறோம். அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கு வீட்டில் வேஸ்ட்டாக எடைக்கு போகிற இந்த மாதிரி பிளாஸ்டிக் பாட்டிலாம் வீட்டில் என்ன மாதிரி பெஸ்ட்டாக யூஸ் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு இப்போ வந்து சானிஃப்ரெஷ் பாட்டில் தான் மூணு எடுத்திருக்கேன். மூணுமே மேலே அந்த ஸ்கொயர் ஷேப் வர வரைக்கும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லாமே சமமான அளவில் இருக்கிற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்படி மூணுத்தையும் சேர்த்து ஒன்றா ஒட்ட வச்சு இதுக்கு வந்து நான் ஒரு கலர் பேப்பர் தான் கொடுக்க போகிறேன். ஸோ பார்க்கறதுக்கு ஒரே இதாக இருக்கிற மாதிரி அழகான ஒரு கலர் பேப்பர் கொடுத்து மேலே வந்து ஒரு லேஸ் ஒர்க் கொடுத்துருக்கேன். இப்போ இதில் தனித்தனியாக நம்ம அடுக்க வேண்டிய பொருள்லாம் பிரித்து அடுக்கி வச்சுக்கலாம். இது ரொம்பவே ஹைட்டாக இருக்கிறதுனால ஹைட்டான பொருட்கள் கூட அதில் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கலாம். இதுக்குள்ளே மூணு பாக்ஸ் இருக்குங்கிறது வெளில தெரியாது. மொத்தத்தில் பார்க்கறதுக்கு ஒரே பாக்ஸ் மாதிரி தான் பார்க்கறதுக்கு இருக்கும். இந்த மாதிரி சிம்பிளாக நம்ம அரேஞ்ச் பண்ணி சின்ன சின்ன உபயோகத்துக்கு இதை நம்ம வந்து உபயோகப்படுத்திக்கலாம். இது வந்து ஒரு எண்ணெய் பாட்டில். இது மேலே இருக்கிற இந்த கவரெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இது வந்து பாதி அளவுக்கு வரைக்கும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த அடிப்பக்கம் வந்து பார்க்குறதுக்கு இது ஒரு டிசைன் வந்து நல்லா இருக்கிறதுனால இதை வந்து நான் இந்த ப்ரஷ் பேஸ்ட்டு இதெல்லாம் போட்டு வைக்கிறதுக்கு ஒரு ஆர்கனைசர் மாதிரி இதை வந்து யூஸ் பண்ணிக்க போகிறேன். பார்க்குறதுக்கு டேபிளில் வைக்கும்போது இல்லை நமக்கு வந்து பாத்ரூமில் வைக்கும்போது நல்லாயிருக்கும். ஒரு டிரான்ஸ்பரண்ட்டாகவும் இருக்கும், பார்க்குறதுக்கு இது வந்து நல்லாயிருக்கும். ஸோ வேஸ்ட்டாக இதுவெல்லாம் தூக்கி போடாமல் இந்த மாதிரி உபயோகத்துக்கு நம்ம வச்சுக்கலாம். அடுத்தது இந்த மாதிரி ஒரு ரவுண்ட் ஷேப்பில் இருக்கிற பாட்டிலாக எடுத்துருக்கேன். மேலே அந்த ரவுண்ட் ஷேப் வரைக்கும் இப்போ கட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து இந்த மாதிரி ஒரு வாஷர் தான் எடுத்திருக்கேன். அதோடைய ஹோல் அடைப்படாமல் மேலே ஹோல் வந்து ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி இப்படி வச்சு ஒட்டிக்கலாம். நான் வந்து இதை ஹாட்குள் வச்சு ஒட்டுறேன். அது இல்லாதவங்க ஃபெவிபன் அப்படி இல்லை ஃபெவிக்விக் ஒட்டிக்குங்க. நீங்கள் பாருங்கள் இந்த மாதிரி தான் ஒட்டியிருக்கேன். அதில் ஹோல் வந்து முக்கால் பாகத்துக்கு அடைப்படாமல் அப்படியே இருக்குது. இது வந்து எதுக்குன்னா மாநில மாற்றத்துக்கு. ஸோ நம்ம வந்து கம்பியை சூடு பண்ணி அந்த மாதிரிலாம் பண்ணிடலாம். வீட்டில் வேஸ்ட்டாக இருக்கிற வாஷரை அந்த மாதிரி நான் வந்து ஆணியில் மாற்றத்துக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதுலேயுமே நான் வந்து ப்ரஷ் தான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பிளாஸ்டிக் குக் அப்புறம் இந்தமாதிரி வாஷர் இருந்தால் போதும் நம்மளால் ஒரு இந்த மாதிரி பிளாஸ்டிக் டப்பாவை ஆர்கனைஸ் பண்ணிக்க முடியும். ஸோ தேவைப்படுறவங்க ஆணி அடிக்காமல் இந்த மாதிரி நீங்கள் வந்து ப்ரஷ் பேஸ்ட்டில் வைக்கிறதுக்கு இந்த ஐடியாவை யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஐடியா, மறுபடியும் ஒரு பிளாஸ்டிக் பாட்டில் தான் எடுத்திருக்கேன். அதோடைய முக்கால் பாகம் வரைக்கும் கட் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து கட் பண்ணியாச்சு. இதுக்கு வந்து நான் பெயிண்ட் பண்ணுறது பதிலாக ஒரு கலர் பேப்பர் தான் இதுக்கு வந்து கொடுக்க போகிறேன். ஸோ பெயிண்ட் பண்ணுறதோட கலர் பேப்பர் கொடுக்குறதுங்கிறது நமக்கு வந்து ரொம்பவே காசு கம்மி, பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். இது வந்து இதோடய ஷேப் வந்து ஈவனாக இல்லாதனால கொஞ்சம் சுருக்கமாகிடுச்சு. நான் இதில் வந்து பூங்கொத்து தான் வச்சுருக்கேன். பாருங்கள், ரொம்பவே அழகான ஒரு ஃப்ளவர் வேஸ் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பெயிண்ட் பண்ணுறது பதிலாக எப்போவுமே இந்த மாதிரி கலர் பேப்பர் ஒட்டிக்கோங்க. அடுத்தது ஒரு இன்விடேஷன் தான் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு ஸ்வீட் பாக்ஸுடைய மேல் மூடி, கரெக்டாக அந்த மேல் மூடியை அந்த ஃபோட்டோக்குள்ளே வர மாதிரி வச்சு நம்ம வந்து வரைஞ்சிக்கலாம். இப்போ வந்து கரெக்டாக அதுக்குள்ளார வர மாதிரி இது வந்து நான் கட் பண்ணியிருக்கேன். இப்படியே நான் வந்து கம் வச்சு இதில் வந்து ஒட்டிக்கிறேன். இப்போ பாருங்க, கம் வச்சு ஒட்டிட்டேன், காஞ்சிருச்சு. இப்போ இந்த மேல் மூடியில் சுற்றிலும் நான் வந்து ஹாட்குள்ளே ஒட்டிக்கிறேன். இது வந்து டைல்ஸ், மார்பிள்ஸ் அப்படின்னா உட்டு எதில் வேணாலும் ஒட்டலாம். சுண்ணாம்பு அடித்த சதத்தில் மட்டும் ஒட்ட வேண்டாம். ஸோ நல்லா பட்டையாக இருக்கும் மூடி அந்த கார்னர்லாம், அதில் நம்ம வந்து கம் அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே செவத்தில் ஒட்டிட வேண்டியது தான். பாருங்கள், நான் ஒரு செவத்தில் தான் ஒட்டியிருக்கேன். ஒரிஜினலாக ஃபோட்டோ மாரி எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இது சுற்றிலும் ஒரு ரோப் வந்து ஒரு லைன் கொடுத்துருக்கேன். பார்க்க இன்னும் கொஞ்சம் அழகாக இருக்குன்னு இந்த சூப்பரான ஃபோட்டோ வந்து நமக்கு செம்மையாக ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி நம்ம இன்விடேஷன் வரல காரில் இருக்கிற அந்த கடவுளெல்லாம் ஃபோட்டோவை நம்மளால் ஈஸியாக மாற்றிக்க முடியும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் பாட்டில் எடுத்திருக்கேன். இந்த கவரை இப்போ ரிமூவ் பண்ணிவிட்டு இதை வந்து மேலே வந்து ஓவல் ஷேப்பில் நாலு பக்கமும் டிசைன் இருக்குது. இதில் ஒரு ஓவல் ஷேப் மட்டும் விட்டுட்டு மித்ததெல்லாம் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், ஒரு பக்கம் மட்டும்தான் விட்டுருக்கோம், மற்றதெல்லாம் நான் வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன். இந்த ஓவல் ஷேப்புக்குள்ளே சின்னதாக ஒரு ரவுண்ட், அதாவது ஹாஃப் ரவுண்டு வரைஞ்சி அது வந்து நம்ம அதே ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது எதுக்குன்னா இது ஆணியில் மாற்றத்துக்காக வேண்டி இதிலே நம்ம வந்து கட் பண்ணிட்டோம். ஸோ இந்த மாதிரி கட் பண்ணி ஆணியில் மாற்றணும். நம்ம ஹோல் போடுறதுக்கு கம்பியை சூடு பண்ணி அந்த மாதிரிலாம் பண்ண தேவையில்லை. இப்படியே நம்ம வந்து மாட்டிக்கலாம். இப்போ இதில் மாட்டி தேவையான பொருட்கள்லாம், அதாவது நம்ம அவசரத்துக்கு எடுக்க தேவையான பொருட்கள் மட்டும் இதில் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி நம்ம ரொம்ப ரொம்ப சிம்பிளாக பிளாஸ்டிக் பாட்டிலை யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது இந்த மாதிரி ஒரு மஷ்ரூம் பாக்ஸை ரெண்டு பாக்ஸ் எடுத்திருக்கேன். ஒரு பாக்ஸில் அதில் அந்த பள்ளமாக இருக்கிற அந்த இதை மட்டும் அடிப்பக்கம் அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ கட் பண்ணிட்டேன். இன்னொரு பாக்ஸ் மேலே இப்படி வச்சு நான் வந்து ஹாட்குள் யூஸ் பண்ணி இதை ஒட்டிக்கிறேன்.
அப்போ நமக்கு வந்து நல்லா ஆழமான ஒரு பெரிய பாக்ஸ் கிடைக்கும். இப்போ பாருங்கள், இது நல்லா இப்போ காஞ்சி ரெடி ஆகிடுச்சு. இது ஆழமாக இருக்கிறதுனால நம்ம தேவையான பொருட்களை நல்லாவே ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். இன்னொரு மஷ்ரூம் பாக்ஸ் எடுத்திருக்கேன், கரெக்டாக இதோடைய பாதி அளவு மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இது எதுக்குன்னா, இந்த பாக்ஸுக்கு மூடி, நம்ம ஏதாவது பொருள் ஆர்கனைஸ் பண்ணி அது வந்து தூசி படியாமல் இருக்கணும்னா மூடி வைக்கிறதுக்காக வேண்டி நான் வந்து இதை யூஸ் பண்ணுறேன். ஸோ இது வந்து திறக்க மூட நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குன்னா, இந்த மாதிரி வேஸ்ட்டாக இருக்கிற மூடியை சென்டரில் கம் அப்ளை பண்ணி ஒட்டிட்டு நம்ம திறக்கும்பொழுது அந்த குமிழை வச்சு ஈஸியாக திறந்துக்கலாம். அவ்வளோதான், இப்போ நல்லா இது செட் ஆகிடும். இப்போ பாருங்கள், மூடவும் எடுக்கவும் இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ நீங்கள் இதுக்குள்ளே என்ன தேவையோ எல்லா பொருட்களையும் போட்டு மூடி வச்சுக்கலாம். நான் வந்து இதில் ஆர்டிஃபிஷியலாக இருக்கிற கொடியெல்லாம் போட்டு மூடி வைக்கிறேன், இது தூசி பொடியாமல் இருக்கிறதுக்காக வேண்டி. இந்த மாதிரி உங்கள் வீட்டில் இருக்கிற பொருட்கள்லாம் நீங்கள் தூசி பொடியாமல் போட்டு மூடி வச்சுக்கலாம். இந்த பாக்ஸை வேஸ்ட்டாக தூக்கி போடாமல் இந்த மாதிரி பெஸ்ட்டாக ரீயூஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து நல்லா டைட்டாக அப்படியே ஃபிக்ஸ் ஆகும். ஸோ ரொம்பவே நமக்கு ரொம்ப ரொம்ப உபயோகமாக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது இந்த பாட்டில் தான் எடுத்திருக்கேன். இது மேலே வந்து கவரை நல்லா ரிமூவ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இது வந்து பாதி அளவுக்கு வரைக்கும், அதுக்கு ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்கள அந்த ரவுண்ட் ஷேப் வரைக்கும் கட் பண்ணிக்கலாம். இதுக்குமே நான் வந்து வீட்டில் இருக்கிற சாதாரண அந்த குழந்தைங்களுடைய அருந்து மணிலாம் இருக்கு இல்லையா, அதை தான் நான் வந்து டெக்கரேஷன் கொடுத்துருக்கேன். சிம்பிளாக அப்படியே வைக்கிறத விட இந்த மாதிரி டிசைன் வீட்டில் இருக்கிற பொருள் வச்சு சின்ன டிசைன் கொடுத்து டேபிள் வைக்கும்போது பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இதில் உங்களுக்கு என்ன தேவையோ அந்த பொருட்களை தாராளமாக நீங்கள் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஆர்கனைசராக இல்லைனா ஒரு பூங்கொத்து சொல்லி நீங்கள் வந்து இது ஒரு ஃப்ளவர் வேஸ் மாதிரி கூட யூஸ் பண்ணால் பார்க்கறதுக்கு இன்னுமே நல்லாயிருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ரியூ சீரியஸின் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. நாளைக்கு வேறு ஒரு வீடியோடு உங்களை சந்திக்கிறேன்.